சீதாபுரங்கிற ஊர்ல மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க. எப்படியாச்சும் தலைவர்கிட்ட பேசி கண்டிப்பா நல்ல தண்ணிக்காக கிணறு வெட்டணும்னு அவர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால எல்லாரும் பஞ்சாயத்து தலைவர் பெரியசாமி வீட்டுக்கு வந்தாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு தலைவரே. குடி தண்ணிக்காக ஏதாவது செய்யணும்னு பேச வந்திருக்கோம். இப்போ நீங்க தண்ணிக்காக கிணறு வெட்டணும், அத பத்தி பேசதான் என்கிட்ட வந்திருக்கீங்க, சரியா? ஆமா தலைவரே, குடி தண்ணிக்காக எவ்வளவு தூரம் நாங்க போக வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு பானை தண்ணிக்காக ஒரு நாள் முழுக்க நாங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எங்களால எப்படி வாழ முடியும் தலைவரே சொல்லுங்க. யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன்னு நீங்க நம்பிதானே எனக்கு ஓட்டு போட்டீங்க. அதனால தண்ணிக்கு நான் உங்க எல்லாருக்கும் வழி காமிக்கிறேன். திரும்பவும் வரப்போற எலெக்ஷன்ல நீங்க என்ன ஜெயிக்க வைப்பீங்கிறதால கண்டிப்பா கிணறு வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாரும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போனாங்க. மறுநாள்ல இருந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஊர் எல்லையில ஒரு இடத்துல கிணறு தோண்ட ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ஊருக்கு கூட குடி தண்ணி கிணறு வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்தாங்க. ராத்திரி பகல்னு பேதம் இல்லாம கூலிக்கு வந்தவங்க அந்த கிணத்த தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. கஷ்டப்பட்டு கிணத்த வெட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விசித்திரமான கலர்ல வித்தியாசமான வாசனையில ஒரு திரவம் வந்தது. அவங்க இது கெமிக்கல் கலந்த தண்ணி அப்படின்னு நினைச்சாங்க. ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போனாங்க. பஞ்சாயத்து தலைவர் அந்த கிணத்து தண்ணிய உத்து பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு விஷயம் புரிஞ்சது. இது கெமிக்கல் கலந்த தண்ணிலாம் இல்ல, டீசல். இப்ப வேற பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. ரசாயன கலந்த தண்ணின்னு சொல்லி இதை எடுத்து நம்ம பிளாக்ல வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டாரு. ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு, நீங்க எல்லாரும் சொன்னபடியே குடி தண்ணிக்காக கிணறு வெட்டின, அங்க கெமிக்கல் கலந்த தண்ணி வந்திருக்கு. நாளையில இருந்து அந்த ரசாயனத்தை எடுக்க பாக்குறேன். யாரும் அந்த பக்கம் வராதிங்க, இன்னொரு இடத்துல உங்களுக்காக புது கிணத்த வெட்டுறேன். அது வரைக்கும் நானே எல்லாருக்கும் தண்ணி டேங்கர் லாரிய வரவழைக்கிறேன். அடிச்சுக்காம எல்லாரும் தண்ணி புடிச்சுக்கோங்க, என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ சரி, எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க சொல்லி முடியாதுன்னு சொல்லுவோமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படின்னு எல்லார்கிட்டயும் பகல்ல சொல்லிட்டு ராத்திரியில ஒரு லாரிய கொண்டு வந்து டீசல் எடுத்துட்டு அத கொண்டு போய் விக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே தலைவர் பெரிய வீடு கட்டினாரு, புது கார் கூட வாங்கினாரு, விலை உயர்ந்த டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாரு. அத பார்த்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் வேலை விஷயமா லேட் ஆனதால நடு ராத்திரி வேலுவும் அவனோட தம்பியும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கிணத்து கிட்ட லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரே டீசல் லாரியாவே இருந்துச்சு. அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, அங்க என்னவோ நடக்குது, ஊர் தலைவர் மக்களை எதையோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அப்போ அவரோட அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. என்னால நம்ப முடியலடா தம்பி, நம்ம ஊர் தலைவரா இப்படி பண்றது? நாளைக்கு அவர் மானத்தையே வாங்குற இரு. ஆமா அண்ணா, அதுக்குதான் நான் போலீஸ்க்கும் போன் பண்ண, அவங்க நாளைக்கே வருவாங்க அப்படின்னு சொன்னா வேலு. எப்படியோ அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் காலையில ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் பஞ்சாயத்து தலைவர் பெரியசாமி கிட்ட வந்தாங்க. எல்லாரும் டீசல் கிணத்து கிட்ட வந்தாங்க. கிணத்துல இருந்து டீசலை எடுத்து செக் பண்ணாரு ஒரு ஆபீசர். அது நிச்சயமா டீசல் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தினாரு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் ஏமாத்திருக்காருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த டீசல் கிணற ஒரு பிரைவேட் கம்பெனி வாங்கி அந்த ஊர் மக்கள் குடிக்கிறதுக்காக ரெண்டு கிணத்தை வெட்டி கொடுத்தாங்க. அதனால ஊருக்கே நிறைய தண்ணி கிடைச்சது. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சரோஜா ரவின்னு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சிவானின்னு ஒரு பொண்ணு. அவங்களோடது ரொம்ப ஏழ்மையான குடும்பம்.
கணவன் மனைவி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறது மட்டும் இல்லாம சிவானிய படிக்கவும் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது சரோஜா ரவி கிட்ட, என்னங்க சிவானி ரெண்டு நாளா வீட்லயே இருக்கா, ஏன் வீட்ல இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கீங்க? என்னாச்சு, ஏன் வீட்ல இருக்கா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டுட்டாங்களாம். நான் பொண்ணோட படிப்புக்காகவும் ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டேன், ஆனா யாரும் தர மாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்ல, பணம் கேட்க போற எல்லா இடத்துலயும் உன்னால எப்படி பணத்தை திருப்பி தர முடியும்னு கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம பொண்ண கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கெங்க இருக்கு? பசங்க எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு இங்க அரசாங்கம் பள்ளிக்கூடமே திறக்கல. அப்படின்னா அவளை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிடு. அப்போ சரோஜா பொண்ணு கிட்ட போய், சிவானி இனிமே நீ படிக்க போகாத, ஃபீஸ் கட்ட முடியாம அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அத கேட்டதும் சிவானிய அழ ஆரம்பிச்சிட்டா. சரிம்மா, சின்ன குழந்தை அழறத பார்த்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூட வேதனைப்பட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் கை கால் நல்லா இருந்தோம், நம்ம குழந்தைக்கு அவளுக்கு தேவையான சரியான படிப்பை கொடுக்க முடியாம நின்னுட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம விதி அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு ஆளு, வாங்க சார் வாங்க, லாட்டரி டிக்கெட் உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுரும், வெறும் 100 ரூபாய்தான் சார், நீங்க போடுறது 100 ரூபாய், உங்க அதிர்ஷ்டமும் நேரமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 1 கோடி அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். ரவி அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருந்தான். அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிறவரு ரவிய பார்த்து, அண்ணா அண்ணா ஒரே ஒரு லாட்டரி வாங்குங்கண்ணா, காலையில இருந்து வெயில்ல நின்னு வித்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் கூட வாங்கலண்ணா, ஒரே ஒரு லாட்டரி வாங்குங்கண்ணா, நீங்க குடுக்கிற 100 ரூபாய் வச்சு சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு போவேண்ணா, இல்லன்னு சொல்லாதீங்கண்ணா, பிளீஸ்ண்ணா, கெஞ்சி கேக்குறண்ணா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் மேல இறக்கப்பட்டு ரவி அவனுக்கு பணத்தை கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினாரு. லாட்டரி டிக்கெட் காரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ரவி வீட்டுக்கு வந்தான். கையில வச்சிருந்த லாட்டரி டிக்கெட்ட தூக்கி போட்டான். என்னதுங்க அது? அதுக்கு ரவி நடந்ததெல்லாம் சொன்னான். அந்த லாட்டரி பணம் நமக்கு வரும்னு நம்பிக்கை இருக்கா என்ன? பாவம் அவன் பசி தீருமேனு தான் அப்படி பண்ண. நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்க, நமக்கு லாபம் இல்லைன்னா என்ன? ஒரு மனுஷனோட பசி ஆத்திருக்கீங்களே, அதுவே போதும். அப்படியே நாட்கள் ஆச்சு. பேப்பர்ல லாட்டரி டிக்கெட்ல வின் பண்ண நம்பர் வந்தது. அதுல ரவி வச்சிருந்த லாட்டரி டிக்கெட் நம்பரும் இருந்தது. அவங்க பொண்ணு சிவானி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அத பார்த்தா. உடனே அவளுக்கு அவங்க அப்பா அம்மா லாட்டரி டிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்க விஷயம் ஞாபகம் வந்தது. அவ பேப்பர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் அப்பா லாட்டரி டிக்கெட்டை எங்க வச்சாருன்னு தேடினா. ஒரு வழியா அவளுக்கு டிக்கெட் கிடைச்சது. அவ வேக வேகமா அந்த நம்பர் பேப்பர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணா. அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்ததால, அம்மா அப்பா இன்னில இருந்து நம்ம வாழ்க்கையே மாற போகுது, நமக்கு லாட்டரி டிக்கெட்ல 1 கோடி விழுந்திருக்கு அப்படினு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா. அது கேட்ட அவளோட அம்மா அப்பா அங்க வந்து, என்னம்மா நீ சொல்றது நிஜமா? ஆமாப்பா, நீங்க அந்த அண்ணாவோட பசி ஆத்துனீங்கல்ல, அதனால கடவுள் நம்ம ஏழ்மையே மாத்திருக்காரு. அதுக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கையில பணம் கிடைச்சது. சிவானிய ரொம்ப நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீடு கட்டிக்கிட்டு புது பிசினஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.